நல்ல இந்த நாளிலே தேவனுடைய கிருபை நம்மோடு இருப்பதாக நாம் கேட்கிற வார்த்தைகளின் மூலமாக தேவன் மகிமைப்படுவாராக நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் நாம் பலன் கொள்ளவும் அவருடைய கிருபை நம்மோடு தொடர்ந்து ஆட்கொள்ளவும் நாம் ஜெப சிந்தையோடு இருப்போம் இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நோவாவை போல என்று நம்முடைய இந்த நாளின் செய்தியை நான் எடுத்திருக்கிறேன் நோவாவை போல என்கிற தலைப்பில் இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏன் நோவா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியம் நமக்கு பரிச்சயமானவர் நோவாவை குறித்து மிக அதிகமாய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நோவாவை குறித்ததான வாழ்க்கையை அறியும் பொழுது அநேக ஒப்பீடுகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட 11வது நூற்றாண்டு அட் த 11th சென்ச்சுரி 11வது நூற்றாண்டிலே ஒருவர் பிறக்கிறார் லாமேக்கு என்கிறவருக்கு குழந்தையாக நோவாவானவர் பிறக்கிறார் 11வது நூற்றாண்டு என்று சொன்னால் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1056வது வருடம் ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்டதிலிருந்து 1056வது வருடத்திலே லாமேக்கு என்பவருக்கு நோவா பிறக்கிறார் இந்த லாமேக்கு யார் என்று சொன்னால் நாம் லாமேக்கு என்ற உடனே நமக்கு ஒரு வாக்கியம் ஞாபகம் வரும் எனக்கு தழும்பு உண்டாக ஒரு மனுஷனை ஒரு வாலிபனை கொன்றேன் அந்த வசனத்தை வாசிங்க 4வது அதிகாரம் ஆதியாகவும் 4வது அதிகாரம் 23வது வசனம் எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொன்றேன் என்று இந்த வசனத்தில் வருகிற லாமேக்கு அல்ல நாம் பார்க்கிற லாமேக்கு இந்த லாமேக்கு யார் என்று சொன்னால் அதாவது எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனையும் எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனையும் கொலை செய்தேன் என்று சொல்கிற லாமேக்கு தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு அடையாளத்தை போட்டு கடந்து சென்றதான ஆபேலை கொன்ற காயின் வழியிலே வந்த அந்த லாமேக்கு தான் சொல்லுகிற இந்த காரியம் எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் ஆனால் நாம் பார்க்கிற லாமேக்கு யார் என்று சொன்னால் ஆதாமின் வம்சத்திலே வந்த சேத்து அதாவது முதல் குழந்தை காயின் சபிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார் அந்த வழியில் பிறந்தவர் லாமேக்கு என்கிற இந்த மனுஷனை கொன்ற ஒரு மனிதன் ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி மீண்டும் மறுபடியும் பிறந்த அந்த காயின் ஆபேலுக்கு பதிலாக என்னை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சேத்தை ஏவாள் பெற்றெடுக்கிறாளே அந்த சேத்தின் வழியாக ஆதாம் அதற்கு பின்பு சேத் சேத்துக்கு அப்புறம் ஏனோஸ் ஏனோஸ் 3வது தலைமுறை 4வதாக கேனான் 5 மெத்துசலா யாரேத் 7 ஏனோக் 8 சாரி மெகலாலியல் மகளாலியல் யாரோ யாரேத் ஏனோக் மெத்துசலா லாமேக் அதற்கு பின்பு நோவா நோவா 10வது தலைமுறை மீண்டும் சொல்கிறேன் ஆதாம் சேத் ஏனோஸ் கேனான் மகளாலியல் யாரேத் ஏனோக் மெத்துசலா லாமேக் நோவா 10வது தலைமுறையாக நோவா பிறக்கிறார் இப்போ நோவா பிறக்கும் பொழுது லாமேக்கிற்கு 182 வயது என்று பார்க்கிறோம் 5வது அதிகாரம் ஆதியாகமும் 5வது அதிகாரம் 28-29 வசனங்களிலே பார்க்கும் பொழுது லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று நோவா என்று பெயரிட்டான் 9வது தலைமுறையாக பிறந்த லாமேக்கு ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார் அது 10வது தலைமுறை அந்த தலைமுறைக்கு பெயரிடப்படுகிற அவர் நோவா என்று பெயரிடப்படுகிறார் நோவாவை பெற்றெடுத்த பொழுது அவருடைய தகப்பனாகிய லாமேக்கு 182 வயது
நமக்கு நன்றாக தெரியும் ஆதி காலங்களிலே அதாவது இந்த பேரழிவு ஃப்ளட் வெள்ளம் வருவதற்கு முன்பதான காலகட்டங்களிலே வாழ்ந்த மனிதர்கள் 900 வருஷம் 950 என்று சொல்லி அநேக வருடங்களை வாழ்ந்தார்கள் நோவா 950 வருடங்கள் வாழ்ந்தார் ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்தார் ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்டு 11வது நூற்றாண்டிலே நோவா பிறக்கிறார் அதாவது 1056வது வருடத்திலே நோவா பிறக்கிறார் இப்போ நோவாவினுடைய தகப்பன் யார் என்றச்சனால் லாமேக்கு கொஞ்சம் அப்படியே கவனமா ஃபாலோ பண்ணுங்க அந்த கால்குலேஷன் நமக்கு வந்து பிடி கிடைக்க வேண்டும் அதனால தான் நான் அதை திரும்பவும் திரும்பவும் சொல்றேன் நோவா பிறக்கும் பொழுது லாமேக்கிற்கு 182 வயது இப்போ லாமேக்கினுடைய அப்பா நோவாவினுடைய தாத்தா அவர் யார் என்றச்சனால் மெத்தூசலா நோவாவினுடைய தாத்தா மெத்தூசலா இந்த மெத்தூசலா வேதாகமத்திலேயே வாழ்நாட்களிலேயே உலகத்திலேயே அதிக ஆண்டு வாழ்ந்தவர் 969 ஆண்டுகள் வாழ்ந்தவர் 969 இயர்ஸ் 969 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த மெத்தூசலா நோவா பிறந்ததிலிருந்து நோவாவோடு 600 வருடம் கூட இருந்தாராம் நல்லா கவனிச்சுக்கோங்க நோவா பிறந்ததிலிருந்து 600 வருடங்களாக நோவாவினுடைய தாத்தா கூட இருந்திருக்கிறார் அப்படி என்றால் எவ்வளவு அவர்கள் கதை பேசியிருப்பாங்க நம்மெல்லாம் பிறக்கும் பொழுது நம்ம தாத்தா உயிரோடு இருந்தாங்க அநேகருக்கு நம்முடைய தாத்தாக்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் அம்மா வழி தாத்தா அப்பா வழி தாத்தா 15 வயது வரைக்கும் நாம் உயிரோடு நாம் இருக்கும் பொழுது தாத்தா உயிரோடு இருந்திருந்தால் அந்த 15 வயதில் எத்தனை முறை எத்தனை காரியங்களை நமக்கு அவர்கள் வெளிப்படுத்தி கொடுத்துருப்பார்கள் கையை பிடிச்சிட்டு போகிற நேரம் வர நேரம் உட்கார நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மளை போட்டு பிளேடு போடுவாங்க பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க உங்கள் அப்பா இப்படி பண்ணானாக்கும் நான் இப்படி வாழ்ந்தேன் இந்த ஊரில் இருந்தேன் அந்த ஊரில் இருந்தேன் இப்படி நடந்தேன் அங்கே இப்படி போனேன் நம்ம உடனே தாத்தா கதையெல்லாம் விடுங்க பழைய கதையெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவோம் நமக்கு போர் அடிக்கும் ஏன்னா நமக்கு நிறைய மற்ற வேலைகள் இருந்தது மொபைலை பார்க்கணும் அங்கே ஓடணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் ஸ்கூலுக்கு போகணும் ஆனால் ஆரம்ப காலங்களிலே உலகம் உருவான துவக்க காலத்தில் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் அவர்களுக்கு கிடையாது ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா பக்கத்தில் உட்காந்து பேசுவது பேசிக்கொண்டே இருப்பது இப்போ நோவா பிறந்து 600 வருடங்களாக இந்த மெத்தூசலா உயிரோடு இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு கதைகளே அவர் பேசியிருப்பார் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மெத்தூசலாவும் ஆதாமும் ஆதாம் யார் முதல் முதல் உருவாக்கப்பட்டவர் ஆதாமும் மெத்தூசலாவும் 243 ஆண்டுகள் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் ஆதாமும் மெத்தூசலாவும் 243 ஆண்டுகள் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் அப்படின்னா ஆதாம் எவ்வளவு அதிகமாய் மெத்தூசலாவுக்கு சொல்லியிருக்க வேண்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற நோவா 10வது தலைமுறை மெத்தூசலா 8வது தலைமுறை முதல் தலைமுறை ஆதாம் முதல் தலைமுறையான ஆதாம் மெத்தூசலாவோடு 243 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த உயிரோடு அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் தேவன் யார் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் என்ன எதிர்பார்த்தார் தேவன் நேரடியாக எங்கள்கிட்ட என்ன பேசினார் நாங்கள் எப்படி தவறு செய்தோம் நாங்கள் எப்படி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வரட்டப்பட்டோம் ஏதேனில் என்ன இருந்தது காயின் என்ன தவறு செய்தான் ஆபேல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று எல்லாவற்றையும் நேரடி தகவல்களை மெத்தூசலாவிற்கு சொல்லியிருக்க முடியும் சொல்லியிருந்திருப்பார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல 243 வருடங்கள் அவர்கள் கூட ஒன்றாக வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் ஆதாமுடைய எவ்வளவு உண்மை சம்பவங்களை இந்த மெத்தூசலாவுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்க முடியும் டைரக்ட் இன்ஃபர்மேஷன் நேரடி தகவல்களை ஆதாம்
தன்னுடைய வாழ்நாட்களிலே தேவனோடு இருந்த உறவை நேரடியாக மெத்துசலாவுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த மெத்துசலா 600 வருடங்கள் நோவாவோடு கூட இருந்த பொழுது நோவாவின் இடத்திலே எல்லா தகவல்களையும் பரிமாறி இருக்க வேண்டும். அதான் உங்களுக்கு நான் கொண்டு வருகிற இந்த விசேஷம். நோவாவை போல் அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன? நோவாவிற்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் நானும் இன்னைக்கு இன்ஜினியராக இருக்கிறோம், டாக்டராக இருக்கிறோம், அல்லது ஊழியக்காரராக இருக்கிறோம், அல்லது நர்ஸாக இருக்கிறோம், பலவிதமான தொழிலிலே நாம் இருக்கிறோம். அந்த தொழிலிலே நாம் அதிகம் படித்தவர்கள், அதிகம் அறிந்தவர்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த தொழிலிலே நாம் அறிந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு நேர்த்தியாய் அந்த தொழிலை நாம் செய்வோம். இப்போ தேவனை குறித்து, ஆதாமை குறித்து, சேத்தை குறித்து, காயினை குறித்து, ஆபேலை குறித்து, ஏனோசை குறித்து, ஏனோக்கை குறித்து, ஏழாவது தலைமுறையாக இருந்த ஏனோக்கை குறித்து எல்லாம் மெத்துசலா அறிந்து புரிந்து அதை நோவாவுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிற காலத்திலே நோவாவின் வாழ்க்கை எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும். இந்த 8 பேர் மாத்திரமல்ல, இந்த 8 பேரை சுற்றி பெரிய தேசமே அங்கு பரவி இருக்கிறது. அநேக ஜனங்கள் பிறக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு தலைமுறையும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் 900 வயது, 800 வயது, 700 வயது வாழ்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்திருப்பார்கள். 182 வயதிலே லாமேக்கு நோவா பிறக்கிறார். இந்த லாமேக்கு உயிரோடு இருந்த காலகட்டம் ஏறத்தாழ அவர் வந்து 900 நான் அதை குறிப்பு எடுத்து வரவில்லை. குறைந்தபட்சம் அவர் எவ்வளவு அதிகமாக வாழ்ந்திருந்தாலும் அநேக பிள்ளைகளை, ஆதாம் வாழ்ந்தது 930 வருடங்கள், ஆதாம் 930 வருடங்கள் வாழ்கிறார், மெத்துசலா 969 வருடங்கள் வாழ்கிறார். இப்படி அநேக வருடங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் ஏகப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். எல்லாருக்கும் தகவல் பரிமாறப்பட்டு தான் கொண்டிருக்க வேண்டும். ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள் இருந்தால் 10 பிள்ளைகளுக்கும் நம்முடைய தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க, எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொடுப்பார்கள். 600 வருடங்கள் நோவாவோடு கூட வாழ்ந்த மெத்துசலா எவ்வளவு கதைகளை அவர் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ இந்த குடும்பம், இந்த நோவாவின் குடும்பம், லாமேக்கின் குடும்பம், மெத்துசலா குடும்பம், ஏனோக்கு குடும்பம் என்று சொல்லி தலைமுறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் எல்லாம் தேவனுடைய தயவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் உலகம் அப்படி வாழவில்லை. நம்முடைய வீடு தேவனை குறித்து, நம்முடைய வீடு ஜபத்தோடு, பாடல்களோடு தேவனை துதித்தவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவரை அறிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயமோ நேர் மாறாக இருக்கிறது. அதுதான் அப்பொழுது நடந்தது. நோவா தன்னுடைய குடும்பத்தாரோடு தேவனை துதித்து, அவரை போற்றி கொண்டு, தொழுது கொண்டு, தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவருடைய உலகம் எப்படி இருந்ததாம்? ஆதியாகமம் 6:5-6 வசனங்களை பாருங்கள். உலகம் எப்படி இருந்ததாம்? நோவாவுக்கு குடும்பத்தை கடந்திருக்கிற மற்ற குடும்பங்கள் எல்லாம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் எப்ப பார் பொல்லாதது. எது பொல்லாததான்? செயல்பாடுகளை குறித்துங்க சொல்லல, அவனுடைய இருதயத்தின் நினைவு தொடக்கமே, அவன் சிந்திக்க தொடங்குகிறதே மோசமா சிந்திக்க ஆரம்பிக்கிறானான், அவன் நினைப்பதே மோசமா சிந்திக்கிறானான், அவனுடைய இருதயமே மோசமா இருக்கு, அவன் சிந்திப்பது மோசமா இருக்கு, அவன் யோசிப்பது மோசமா இருக்கு. அப்படின்னா செயல்பாடு எப்படி இருக்கும்? மோசமா தான் இருக்கும். சும்மா போய்கிட்டு இருந்தாலும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, பேசாமல் இருந்தாலும் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து நம்மளை திட்டிட்டு போகிறாங்க, குச்சால அடிக்கிறாங்க. நம்ம அரபு நாடுகளில் இந்தியர்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது தெரியும், சவுதி, துபாய், கத்தார், பஹ்ரைன், குவைத், இந்த நாடுகள்
எல்லா நாடுகளிலும் இருக்கிறதுலையே நான் மைக்கில் தான் சொல்கிறேன், உலகம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இருக்கிறதுலையே மிக அதாவது இந்தியர்களை அல்லது எக்ஸ்பேட்ரியேட் என்று சொல்லக்கூடிய தங்கள் தேசத்து அல்லாத மற்ற ஆசிய ஜனங்களை அல்லது எத்தியோப்பியர்களை மிக மோசமாக தரக்குறைவாக நடத்துகிறதுலே முதல் பட்டியலில் இருக்கிறது சவுதி அரேபியா. காரி துப்புவாங்க, நீங்கள் டை போட்டுட்டு போனாலும் சரி கோட்டு போட்டுட்டு போனாலும் சரி உங்களை பார்த்த உடனே இந்தியன் அப்படின்னோடனே காரி துப்புவான், உமிழ்ந்து துப்புவான், முகத்தில் துப்புவான், சல்ப் அப்படின்னு திட்டுவான். சல்புனா நாய் அப்படின்னு அர்த்தம் அரபியில். மனிதர்களை மதிக்கக்கூடாத அவர்கள்லாம் தாழ்மையானவர்கள், தாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு வந்து நாம் மதிப்பு கொடுக்கக்கூடாது, இரக்கம் பாராட்டவே கூடாது, அவர்களை வந்து ஏளனமாய் நடத்த வேண்டும் என்று இருதயத்திலே வளர்க்கப்பட்ட, நான் சொல்லுவது முழு தேசத்தையும் சொல்லலை, ஏறத்தாழ ஒரு 80% மக்கள் அப்படிப்பட்டவர்கள். நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்குன்னு அவன் வந்து குச்சை கையில் வச்சுட்டு டக்குன்னு அடிச்சுட்டு ஓடிடுவான். சின்ன பிள்ளைகள், நான் சொல்லுவது பெரியவர்களை மாத்திரம் சொல்லலை, சின்ன பிள்ளைகள், 4, 5, 6 வயது பிள்ளைகள், 40, 50 வயது பெரியவர்களை பார்த்து செய்யக்கூடிய செயல் இது. முகத்தில் பார்த்து துப்பும். நம்ம ஏசுதாஸ் பிரதர் சவுதியில் இருந்தவங்க முகத்தில் பார்த்து துப்புவார்கள், குச்சி எடுத்து அடிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, இன்னும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, வாயை மூடிட்டு பேசாமல் போயிடுவாங்க, சிரிச்சுக்கிட்டு. அப்படி தான் போய் ஆகணும். நீங்கள் எதிர்த்து பேசுனா உங்களை ஏதாவது பழி சொல்லி உங்களை ஜெயிலில் கொண்டு போடுவார்கள், உங்களை அடிப்பார்கள். நியாயம் அங்கு பேச முடியாது, உங்களுடைய நியாயத்தை நீங்கள் சொல்லவே முடியாது, யார் இடத்துலையும் சொல்ல முடியாது. நீங்கள் தான் பொறுமையாக போனாலும் உங்களுடைய வாழ்க்கை தப்பும். சவுதியிலேருந்து விரல் கட் பண்ணியோ இல்லை கை அடிபட்டோ அல்லது கண் பாதிக்கப்பட்டோ ஏதாவது ஒரு சரீர பலவீனத்தோடு யாராவது திரும்பி ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் வேலை முடிஞ்சிட்டு நான் அக்கா அம்மா முடிஞ்சிருச்சு திரும்பி வந்துட்டேன் இங்கே யாராவது சொன்னாங்கன்னா 99% அவர்கள் தண்டனை அனுபவித்து வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இது சவுதி அரேபியாவினுடைய நோக்கம், அது அவருடைய கலாச்சாரம். மற்றவர்களை, ஆனால் அந்த நாட்டு மக்களை அவர்கள் போற்றி பாராட்டுவார்கள், அது வேறு. ஆனால் மற்றவர்களை மதிக்கவே இல்லாத ஒரு சமுதாயமாக இன்றைக்கும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நோவாவின் காலத்தில் அந்த ஜனம் எப்படி இருந்ததாம், இருதயத்தின் தோற்றம், நினைவுகளின் தோற்றம், நினைக்க ஆரம்பிக்கிறதே அவன் மோசமாக தான் நினைப்பானாம். அந்த அளவிற்கு அது நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தருடைய பார்வைக்கு அது சென்றிருக்கிறது. அப்போ தான் அவர் வசனப்படுறார், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, அவர் மனஸ்தாபப்படுகிறார். அப்போ எவ்வளவு மோசமாக அந்த நாட்கள் இருந்திருக்கும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற கலாச்சாரம் போய்விட்டது. மாரல் சயின்ஸ் என்று சொல்லி ஒரு பாடமே, ஐ திங்க் இட் ஹாஸ் பின் ரிமூவ்டு, அந்த பாடமே இல்லை இப்போ. மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த பாடமே சொல்லிக் கொடுப்பது பிள்ளைகள் ஆசிரியர்களை பார்த்து பயந்த காலம் போய் இப்போ ஆசிரியர்கள் பிள்ளைகளை பார்த்து பயப்பட வேண்டிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் என்னத்தையாவது போய் வெளியே சொல்லிடுவான், ஃபேஸ்புக்கில் போட்டுருவான், வாட்ஸ்அப்பில் போட்டுருவான், எதையாவது பொய்யா சொன்னாலும் அதை நம்புவதற்கு ஜனங்கள் இருக்கிறது. ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடிக்க முடியாது, இன்னைக்கு திட்ட முடியாது, கண்டிக்க முடியாது. அவன் கேட்குறான், உனக்கு என்ன வேலை, நீ என்னத்துக்கு கண்டிக்கிற, நீ வந்தியா பாடம் எடுத்தியா போயிட்டே இரு, என்னை திருத்துவதற்கு உன்னுடைய வேலை அல்ல என்று அவன் சொல்லுகிறான். அதை பெற்றோர்களும் ஆமோதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமுதாயம் இப்பொழுது வளர்ந்து விட்டது. முன்னாடி சொல்லுவாங்க, கண்ணை 2 மாத்திரை விட்டுட்டு தோலை ஃபுல்லாக உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் என்னையெல்லாம் எங்கள் ஆசிரியர்கள்ட்ட எங்கள் அப்பா சொல்லுவார், வீட்லேயும் அடிக்கிறாரு, சும்மா இருக்கிற டீச்சரையும் அடிக்க சொல்கிறாருன்னு நாங்கள் திட்டிகிட்டு இருப்போம். அந்த பயம், அந்த பயத்தோடு கற்றுக் கொடுக்கப்பட்டதுனால தான் பெரியவர்களாகிய நாம் அந்த கலாச்சாரத்தை இன்னமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறையான பிள்ளைகளுக்கு நாம் அதை எடுத்து செல்கிறோமா என்பது இன்றைக்கு நம்முடைய பாடம். அவர்களுக்கு எப்படிப்பட்ட
தன்மைகளை நாம் கற்றுக் கொடுக்கிறோம், எதை சொல்லிக் கொடுக்கிறோம், எதை நாம் தவிர்க்கிறோம். ஐயோ அவனை அடிச்சிடக்கூடாது, ஐயோ அவனை திட்டிடக்கூடாது, ஐயோ அவனை கிள்ளிடக்கூடாது, ஏதாவது அவன் கோச்சுக்கிறோம், மன சங்கடப்படுவான், திட்டிட்டு அவன் வந்து வருத்தப்படுவான். எப்படி அந்த பிள்ளை வளரும்? நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் சமுதாயம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் கெட்டுப்போன சமுதாயம் தவறானவைகளை கற்றுக் கொடுக்கும். வீட்டில் இருந்து கை காலை அடித்து காதை திருவி அதுக்கு கற்றுக் கொடுத்து ஒழுங்காக உட்காரு, ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக செய், ஒழுங்காக பேசு, மரியாதையை நடந்துகொள் கற்றுக் கொடுத்தால் அது சமுதாயத்தில் போய் மற்றவர்களை திருத்தும். இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயும் வீட்டை கெடுப்பதும் இல்லாமல் சமுதாயத்திலும் நம்முடைய குடும்பத்தை அது கெடுத்து போடும். நோவாவின் காலத்திலே சமுதாயம் எப்படி இருந்ததாம்? இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் முதற்கொண்டு எல்லாம் பொல்லாததாக இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெசனப்பட்டாராம், வெசனப்படுகிறார். மனுஷன் திருந்துவது இல்லை, கேட்பது இல்லை, சொல்லி கொடுத்தால் அவன் கீழ்ப்படிய மாட்டேன்னுகிறான், தவறானவைகளை செய்கிறான், தவறு என்று தெரிந்து செய்கிறான், தவறு என்று தெரிந்து செய்கிறான். சட்டம் இதுதான், இதை செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னாலும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். நீ யார் என்னை சொல்லுவதற்கு? எனக்கு சட்டம் என்ன இடம் கொடுத்திருக்கிறது? நான் இந்திய பிரஜை, ஐ எம் அன் இந்தியன் சிட்டிசன், ஐ ஹாவ் த ரைட்ஸ் டு டூ, ஐ ஹாவ் த ரைட்ஸ் டு ப்ராக்டிஸ் மை ரிலிஜன். என்னுடைய மார்க்கத்தை குறித்து பேசுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, அது சட்டத்தில் இருக்கிறது இடம் அப்படின்னு சொன்னாலும் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு ஆட்கள். அதற்கு பின்பதாக ஒரு சமுதாயம், அதற்கு பின்பதாக சட்டத்தை கையிலே பிடித்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம், அதை அமைதியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சட்டம், அதுதான் நம்முடைய சூழ்நிலை. தேசத்திலே நோவா வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, நோவாவின் காலத்திலே தேவன் இந்த தேசம் எல்லாம் சீர்கட்டதாக இருக்கிறது, நான் இதை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் ஒருவேளை இந்த 2022 இருக்கிறதோ என்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. 19 to 20, 21, 22, 4 வருடங்கள் எத்தனையோ மரணங்களை, எத்தனையோ தண்டனைகளை தேவன் காண்பித்து கொடுத்தும் பயமின்றி துணிகரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம், கடவுள்னா யார்னு கேட்கிற அளவிற்கு வந்து விட்டார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட அவர்களுக்கு ஒழுக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த கடவுள் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவனுக்கு அதிக ஒழுக்கக்கேடு, அதிக சீர்கேடு. எரேமியா புத்தகம் 8:5-6 வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 8:5-6 பக்கம் 884, பேஜ் நம்பர் 884. ஆனாலும் மற்றவர்களை குறித்து கவலைப்படவில்லை, தன்னுடைய ஜனத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? எப்ப பாரு, எவ்வளவு சொல்லியாச்சு, வசனம் இப்படி சொல்லுது, சத்தியம் இதுதான், இதுதான் சரி, இதுதான் சரின்னு சொல்லி 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 தீர்க்கதரிசிகள் இடத்துல நேரடியாக நான் சொல்லி ஆயிற்று, கண்களுக்கு முன்னதாக நான் அவர்களை தண்டித்து ஆயிற்று, இது தவறு என்று நான் காண்பித்து விட்டேன், தேவன் கோபமாக இருக்கிறார் என்று சொல்லி அநேக முறை இந்த ஜனங்களை மற்ற எதிரிகள் இடத்துல அடிமைப்படுத்தியும் நான் காண்பித்து விட்டேன். கொஞ்ச நாள் அழுகிறாங்க, திரும்பி ஒடியாடுறாங்க, திரும்பி வந்த உடனே கொஞ்ச நாளில் மறந்து போயிடுறாங்க, திரும்பவும் பழைய பழக்கத்திற்கு போய்விடுகிறார்கள். எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். கபட காரியம், தவறான காரியம், மோசமான காரியம், சரியில்லாத காரியம், இது தேவையில்லை, இது தவறு, இது மோசம், தேவனுக்கு விரோதம், தேவன் சொல்லாத கட்டளை என்று தெரிந்ததுக்கு பின்பு கூட கசப்பான கபடான காரியத்தை அவர்கள் என்ன பண்ணுறார்களாம்? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களாம். வேதாகமத்தையே தூக்கி கொண்டு வேதாகமத்தில் இல்லாததை பற்றி கொள்ளுகிற உறுதியை இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். எதிலே வைராக்கியம்?
இல்லாததிலே வைராக்கியம், சொல்லப்படாததிலே வைராக்கியம், தண்டிக்கப்பட்டதிலே வைராக்கியம், செய்யக்கூடாது என்று சொன்னதிலே வைராக்கியம். ஆனா கிறிஸ்தவம் எருசலேம் ஜனம் சொல்லுகிறார், தேவன் சொல்றார், என்னுடைய ஜனம், நான் சொல்லுவதை கேட்பதில்லை. எருசலேமியராகிய இந்த ஜனம் கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்பவே மாட்டோம் என்கிறார்கள். அப்படி நாங்கள் என்ன வைராக்கியமான கிறிஸ்தவம்? கரெக்டு தான். எதில் வைராக்கியமாக இருக்கிறார்? சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்க. ஆமாம், பைபிள் தான் நாங்கள் படிக்கிறோம், டெய்லி மனப்பாடமாக பைபிள் ஃபுல்லாக மனப்பாடமாக சொல்லுவான், ஆனால் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். வசனத்தை படித்து என்ன பிரயோஜனம்? அதன்படி நடக்கவில்லையே, அதன்படி செயல்படவில்லையே. 6வது வசனம், நான் கவனித்து கேட்டேன். தேவன் சொல்றாரு, நான் கவனித்து கேட்டேன். தேவன் கவனமா கேட்கிறாராம். அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. யதார்த்தம்னா என்னது? உண்மை. உண்மை பேசவில்லை அப்படிங்கிறார் தேவன் சொல்றார். வாய் எடுத்தா போய், எதை எடுத்தாலும் போய், எதுக்கெடுத்தாலும் சமாளிக்கிறது, எதை எடுத்தாலும் போய் அதை அழகா ஜோடிச்சு வச்சுக்கிறது. நாங்கள் பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வேட்டைக்காரர்கள்லாம் சொல்லுவாங்க, மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சை பார்த்தா தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாயை பார்த்துன்னு சொல்லுவாங்க, இது வந்து இது லாய்க் படாது, இது வந்து சூப்பர் நாய், காதில் நல்லா மேலே எடுத்துகிட்டு உஷாராக இருக்குது, நல்லா வேட்டைக்கு போகும், நல்லா ஓடுது, டக்குன்னு எந்திரிக்குது, அதனால் இது வேட்டைக்கு சரியாக வரும். மூஞ்சை பார்த்த உடனே சொல்லிடுவார்கள். அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பெரியவர்கள் பழமொழியில் சொன்னார்கள். முகத்தை பார்த்தால் இவன் திருடன், இவன் மோசமானவன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்போனா பழைய காலத்தில், இப்போ முடியாது. எல்லார் முகமும் அப்படியே சாஃப்டாக இருக்குது, எல்லார் முகமும் இந்த இந்த இது கூட எந்நேரம் பால் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவிற்கு பூனை மாதிரியே உட்காந்துருப்போம் அத்தனை பேரும். ரெண்டாம் நாள் பேப்பரில் வரும், இந்த பக்கத்து வீட்டு பிள்ளையை கொலை பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிள்ளையா, ஆமாம் இவன் தான், இல்லைங்க ரொம்ப நல்லவருங்க அவர், எனக்கு தெரியும் வெளியே நல்லவர் தான், ஆனால் இருதயத்தின் சிந்தனையின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாக இருந்திருக்கிறது, கண்டுபிடிக்க முடியலை. இவனும் தப்பு பண்ணுவானா, இவளும் தப்பு பண்ணுவாளான்னு. ரெண்டு பிள்ளைகளை கொலை செஞ்சுட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போயிருக்க, பரோட்டா போட்டவனோட. பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறானா அவன், நல்லா பரோட்டா போடுறானா, ரெண்டு பிள்ளைய கொலை பண்ணிட்டு பரோட்டா போடுறவனு புருஷனை விட்டுட்டு ஓடி போயிருக்கிறான். யாருக்காவது தெரியுமா? யாராவது எதிர்பார்த்துருப்போமா? சமுதாயம், நான் சொல்லுவது இப்பொழுது 2020 சொல்லி கொண்டிருக்கிறேன், 2021-2022 இந்த 2000 நான் சொல்லி கொண்டிருக்கிற சம்பவங்கள். அப்போ சமுதாயம் சீர்கட்டு விட்டது. நல்லவைகளுக்கு காதுகளை கொடுப்பதற்கு யாவருக்கும் எவருக்குமே இருதயம் இல்லை, யதார்த்தம் பேசவே இல்லை, சொல்றதெல்லாம் போய், வாயிலிருந்து புழுதான் வரல, அவ்வளவுக்கு போய். ஆனால் பைபிள் என்ன பார், ஆமேன் பிரைசரா அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 பண்ணுறது அவ்வளோ அயோக்கியத்தனம். பொய் பொய் பொய். நான் சொல்லலை, எருசலேமை குறித்து தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார், அவர்கள் யதார்த்தம் பேசவே இல்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லையாம், அதை யோசிக்கிறதே இல்லையா, நான் பண்ணின தப்பு, காலையில் போனேன் அவரை போய் பார்த்தேன், தப்பாக பேசிட்டேன், திரும்ப போய் ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு யோசனையில் பேசிட்டேன், மனசு கிளியர் ஆயிரும். அப்படி இல்லையா, நான் என்ன செய்தேன் என்று சொல்லி தன்னை புரிந்து கொண்டு பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை, நாட் ஈவன் எ சிங்கிள் பர்சன் ஐ குட் ஃபைண்ட் அப்படிங்கிறார். ஒருவனை கூட நான் பார்க்கவில்லை. யுத்தத்துக்குள் பார்க்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். அவன் வேலை என்ன பிஸி, காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் பிஸி தான். ஒரு பேப்பர் கொடுத்து இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னு எழுதுங்க பார்ப்போம். இன்னைக்கு காலையிலேருந்து பிஸியாக இருந்தீங்க, ரைட், என்ன வேலை பார்த்தீங்க, ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் ஓடுறது, அந்த பக்கம் ஓடுறது, அவருக்கு ஃபோன் பேசுறது, இதை பண்ணுறது, இதை படிக்கிறது, அதுக்கு நிற்கிறது, அந்த வேலையை பார்க்கறது, எல்லாம் பிஸி தான். ஆனால் உருப்படியான ஒரு வேலை செய்ய முடியுமானா? ஒன்றுமே இல்லை. அவரவர்கள் குதிரையை போல வேகமாய் ஓடி போனார்கள். நோவா காலத்திலே இருந்த சம்பவங்கள் மிக மோசமாக இருந்தது. தேவன் வருத்தப்படுகிறார், ஐயோ இவர்களை நான் உருவாக்கினதுனாலே நான் வெசனப்படுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு பூமி மிகவும் பாழாய் சீர்கட்டதாக இருந்ததாம். 12வது வசனம் பாருங்கள், ஆதியாகமும் 6வது அதிகாரம் 11-12-13 வாசியுங்க.
ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம். பூமியானதுன்னா முழுமையான பூமி, எத்தனையோ ஜனங்கள் அங்கு இருக்கிறார்கள். பூமி முழுவதும் தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, அவ்வளவு மோசமா இருந்துச்சா. இந்த பக்கம் இந்த எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் மோசமா தான் இருக்கிறாங்களாம். பூமி சீர்கெட்டதா இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. போதும், பூமியின் மேல் தங்கள் வழியை மாம்சமான அத்தனை பேரும் என்ன பண்ணாங்களாம், கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தனை நம்ப முடியல, அத்தனை பேரும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தேவன் சொல்கிறார். நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை, வீட்டில் இருந்தால் பிரச்சனை, வெளியில் போனால் பிரச்சனை, கடைக்கு போனால் பிரச்சனை, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் எவரையும் நம்ப முடியாத அளவிற்கு ஜனங்கள் சீர்கட்டு இருக்கிறார்களா என்று சொன்னால் மற்றவர்களை விடுவோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பர்சனலாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பூமி சீர்கட்டிருந்தது, உலகம் சீர்கட்டிருந்தது, அவர்கள் எண்ணமெல்லாம் மோசமாக இருந்தது. எண்ணத்தின் தொடக்கமே நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஆனால் பதினோராவது வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் 6:13. அப்பொழுது தேவன் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை கூட வாசிங்க. ஏழாவது வசனம் என்ன சொல்லுது? நான் பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்ததுனாலே வசனப்பட்டேன், மனுஷனை சிருஷ்டித்த பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. மனுஷனை மாத்திரமல்ல, மிருகங்களையும் பறவைகளையும் எல்லாரையும் நான் காலி பண்ணிடுவேன். உலகமே மோசமாக கிடக்கு, எல்லாவரையும் நான் காலி பண்ணிடுவேன். ஆனால் என் தேவன் என் மீது கிருபை உள்ளவர், மனஸ்தாபப்படுகிறவர். நான் உண்மைக்கு திரும்பினால், நான் மனம் திரும்பினால், நான் வசனப்பட்டால், என்னுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு, என்னுடைய செயல்பாடுகளை உணர்ந்து கொண்டு, ஐயோ நான் தவறு செய்தேன், ஐயோ நான் வசனத்துக்கு விரோதமாய் செயல்பட்டேன், ஐயோ நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனேன், ஐயோ நான் கர்த்தரையே நான் பற்றி கொள்வேன் என்று சொல்லி மனம் திரும்பி உணர்ந்த பொழுது, உணர்கிற பொழுது, உலகம் முழுவதும் வீணாய் போனாலும், உலகம் முழுவதும் மோசமாய் போனாலும், எல்லா உலகத்தையும் பறவைகள் முதற்கொண்டு அழிப்பேன் என்று தேவன் சொன்னாலும், எட்டாவது வசனம் என்ன சொல்லுது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நம்மை தாழ்த்தும் பொழுது, நம்மை இரக்கப்படுத்தும் பொழுது, நம்மை உணர்த்தி கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிதலுக்கு உட்படுத்தி கொள்ளும் பொழுது, நாம் எப்பேற்பட்ட இடத்திலே இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு தூரத்திலே நாம் கடந்து சென்றாலும், வாழ்க்கை முழுவதும் சாராயத்தினாலும் பாவத்தினாலும் நாம் நம்முடைய வாழ்க்கை இழந்து போயிருந்தாலும், மனம் திரும்பும் பொழுது, நான் தவறு செய்தேன், நான் தேவனை விட்டு நான் விரோதமாக இருந்தேன், வாழ்க்கையில் நான் தவறு செய்திருக்கிறேன், ஐயோ என்னுடைய பாவம் கொடிதாக இருக்கிறது, சிவப்பான இரத்தத்தை போல இருக்கிறது என்று சொல்லி மனஸ்தாபப்படும் பொழுது, தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ, உலகம் முழுவதையும் அவர் அழித்தாலும் நம் ஒருவருக்காக அவர் சொன்னார் இல்லையா, ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் நான் அவனை அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த நீதிமான் நீங்களும் நானாக இருந்தால் தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை நிச்சயமாக கிடைக்கும். உலகத்தை விடுங்க, கோவிட்னால உலகம் அழிகிறதோ, ஒமிக்ரானால அழிகிறதோ, எப்படியோ நாம் நம்மை கவனிக்க வேண்டும். தேவன் எச்சரிப்பை கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். 4 வருடங்களாக சின்ன ஒரு காய்ச்சல் கூட இல்லை, லேசாக ஒரு சளி, சாதாரண ஒரு சளி, வெரி சிம்பிள் ஃப்ளூ வருகிறது, போய் டெஸ்ட் பண்ணால் கோவிட். லேசாக தான் இருந்தார், நல்லா தான் இருந்தார், லேசாக சளி பிடிச்சது, உடனே லங்ஸ் எல்லாம் ப்ராப்ளம், உடனே உயிர் போயிடுது. ஜப்பான்காரனா, அமெரிக்காக்காரனா, ரஷ்யாக்காரனா, ஜெர்மன்காரனா,
இந்தியா காரணா எல்லா டாக்டரும் எல்லா விஞ்ஞானிகளும் அத்தனை பேரும் மூளையை கசக்கி ஊத்தி எடுத்து நைட்டும் பகலுமா கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு டோஸ் வேக்சினேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டு டோஸையும் போட்டாங்க. போட்டதுக்கப்புறமும் திரும்பவும் வருது. கடவுள் சேலஞ்ச் பண்ணுறாரு, நீ எனக்கு விரோதமாக என்னுடைய பிளானை உன்னால் முடியுமா, தடுக்க முடியுமா? சாதாரண ஒரு விஷயம், ஒரு பெரிய கொப்பளமோ ஒரு பெரிய ஒரு கேன்சர் போலவோ மண்டை வெடிக்கிறது மாதிரியோ ஒரு பெரிய சவாலான இல்லை, சும்மா சிம்பிள். அவர் நம்மை பார்த்து சவால் விடுறார், யார் நீ, யார் நீ எனக்கு எதிராக வருவதற்கு? நம்ம இந்த வருஷத்தின் முதல் செய்தியை கேட்டவர்களுக்கு தெரியும், அழகாக ஒரு சார்ட்டு நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேவனுடைய பார்வையில் யார் ஒன்றுமே இல்லை. நம்ம தாவீதாவது சொல்கிறார், நான் தெள்ளு பூச்சி. ஆனால் அந்த மேப்பு படி பார்த்தோம்னா நம்ம தெள்ளுப்பூச்சி கூட கிடையாது, ஒரு தூசி கூட கிடையாது, நம்ம ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவர் சவால் விடுறது தேவனுக்கு, நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன். ஒன்றும் இல்லை, நீ 10,000 வேக்சினேஷன் போட்டாலும் தேவன் நினச்சிருந்தா தான் உனக்கு கிருபை கிடைக்கும். அதுதான் முக்கியம். தேவனுடைய தீர்மானத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம் பக்கம் 302, பேஜ் நம்பர் 302, புதிய ஏற்பாடு, எபிரேயர் 6வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். முடியாதுங்கிறார். நான் தேவன் யார்னு எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியும், விசுவாசம்னா என்னன்னு தெரியும், மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியும், பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியும், ரட்சிப்புனா என்னன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஆரம்ப காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன நடந்தது? காலப்போக்கில் எல்லாவற்றையும் காலின் கீழே போட்டு மிதித்து விட்டு பழைய வாழ்க்கைக்கு போய்விட்டாயிற்று. எல்லாவற்றையும் மறந்து போனோம். வைராக்கியம் பிடித்து வந்தது. என்னுடைய பாரம்பரியத்திலே வைராக்கியம், என்னுடைய மூதாதையர்கள் சொன்னதிலே வைராக்கியம், நான் கேட்டு பழகினதிலே வைராக்கியம், எனக்கு எது பிடிக்கிறது என்பதிலே வைராக்கியம், இதுதான் சரி என்று நான் நினைத்து கொண்டிருப்பதிலே வைராக்கியம். இல்லை பிரதர், பைபிள் இப்படி சொல்லியிருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, நான் இதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இப்படி தான் நாங்கள் இருக்கணும், இதுதான் எங்கள் சபை மக்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருந்தால் தான் சுகமாக இருக்குது, இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அனல் இருக்குது, அப்படியே வேர்த்து விறுவிறுக்கு, நமக்கு சந்தோஷமாக இருக்குது. பைபிள் அப்படி சொல்லியிருக்கா? அது பரவாயில்ல, அதை விடுங்க. வேதமும் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவியை ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. என்னவா முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா உனக்கு இஷ்டமாக இருக்கு, இப்படித்தான் எனக்கு இஷ்டம் அப்படின்னா இதுதான் சரி அப்படின்னு உங்களுக்கே தோணிவிட்டது என்றால், தோன்றிவிட்டது என்று சொன்னால், தேவன் என்ன பண்ணுவாராம்? உங்களுடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். ஏன்னா நம்ம தானே சொல்கிறோம், எங்கள் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தெல்லாம் கேளும், அவர் கேட்பார், உங்களுடைய விருப்பத்தையே அவர் கேட்குறாராம். இப்படி தான் இருக்கணும்னு சந்தோஷம் பண்ணி அப்படியே, இதுதான் எனக்கு நல்லா படுது ஆண்டவரேனா நல்லாயிரும் அப்படியே. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போ பார் ஒரே வீட்டில் புகை மண்டலமாக தான் இருக்கும். ஆண்டவர் அதை கேட்குறார், உங்கள் விருப்பங்களை மன விருப்பங்களை தேவன் கேட்கிறார் அப்படிங்கிறார். எப்படி கேட்கிறாராம்? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 284வது பக்கம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 10-12 முடிய, கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும்,
ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கவனிச்சிங்களா? அவர்கள் பத்திரமா இருந்து தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவன் அவர்களை கிருபை பாராட்டுகிறாராம். அவர்கள் ஒரு நாளும் தப்பி வந்துடக்கூடாது. ஏன்னா நான் எவ்வளவு சொன்னேன் கேட்கல, இதுதான் சரின்னு சொன்னேன் கேட்கல, இதுதான் சத்தியம்னு சொன்னேன் கேட்கல, இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்கல, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி கேட்கல, ஆண்டவரே எனக்கு இப்படித்தான் பிரியமா இருக்கு, இப்படித்தான் சந்தோஷமா இருக்குன்னா தேவன் அவரவர்கள் மன விருப்பங்களை அவர் வாய்க்க செய்கிறாராம். அவர்கள் அநீதியிலே பிரியப்படுகிறதுனாலே ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஒன்று அதானே உனக்கு பிரியம், அப்படியே இருப்பா, அப்படியே இரு, பத்திரமா இரு. உன்னை நான் கொண்டு போய் நேராக எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்த்துருவேன், நீ தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அவரே பத்திரப்படுத்தி வைக்கிறாரோ. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆக ஆண்டவர் நான் கேட்குறதெல்லாம் செய்கிறார், ஆண்டவர் நான் சந்தோஷமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம். அவர் அது இல்லை, அவர் வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறார். நீங்கள் உண்மையை பற்றி கொண்டிருந்தால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பொய்யை பற்றி கொண்டிருந்தால் உங்களுடைய ஜபம் கேட்கப்படுகிறது. ஆனால் முடிவு என்ன, அது நம்முடைய கையில் இருக்கிறது. தேவன் என்னை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் உண்மையாய் கிறிஸ்தவத்திலே நான் பற்றி கொண்டு நிற்க வேண்டும். சங்கீதம் 81வது பாடல் 11-12 பாருங்கள். சங்கீதம் 81, சாம்ஸ் 81:11-12. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற நாமோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நாமோ, உலகம் கெட்டு போனாலும் எப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் மனம் திரும்பினால் நமக்கும் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயம் மோசமாக இருந்தது, சமுதாயம் சீர்கெட்டிருந்தது, விபச்சாரத்தில் நிறைந்திருந்தது, குடியிலே அமிழ்ந்திருந்தது, எல்லா விதமான தவறான பழக்க வழக்கங்களிலும் விக்கிரக ஆராதனையிலும் மூழ்கி போயிருந்தது. ஆனாலும் நோவா அவர் தேவனுடைய சமூகத்திலே கிருபையை பெறும் அளவிற்கு அவர் உத்தமனாய் வாழ்ந்தார். ஆபிரகாம் உத்தமனாய் வாழ்ந்தார், மோசே உத்தமனாய் வாழ்ந்தார். மோசையினுடைய சூழ்நிலையை நம்ம நினைக்கி பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக நமக்கு தெரியும். எல்லா ஜனங்களும் மோசமாக இருந்தார்கள், இவர் ஒருவர் தனியாக இருந்தார். ஜெயில் சிறைச்சாலைக்கு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பவுலும் சீலாவும். கதவுகளெல்லாம் உடைக்கப்பட்டு போனது, எல்லாம் ஓடி இருந்திருக்கலாம் நினைச்சிருந்தா. ஆனால் அந்த பவுலும் சீலாவும் ஓடவில்லை, மற்றவர்களையும் இருத்தி வைத்தார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையிலையும், கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தார்கள். நீங்களும் நானும் நடக்க முடியாதா? நோவாவினுடைய காலத்தில் எல்லா உலகத்திற்கும், முழு உலகத்திற்கும் எதிராக அவர் வாழ்ந்தார். ஆதியாகமம் 6:12-13 நாம் பார்க்கிறது போல தேவன் பூமியை பார்க்கிறார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்திருந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நோவா வாழ்ந்திருந்த பொழுதும் தன்னை காத்து கொண்டார். அந்த ஒரு உத்தமம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, என்னுடைய சொந்தக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்னுடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலம் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்,
ஆயுத பூஜை அன்னைக்கு பார்த்தா தெரியும் நிறைய பேருடைய குடும்பத்தில் கம்பெனியில் எல்லாம் கும்பிடுறாங்க பிரதர் கம்பெனியில் அத்தனை பேரும் ஆயுத பூஜையை கும்பிடுறாங்க நாங்கள் தனியாக எப்படி நிற்க முடியாதுல நானும் அவங்களோட சேர்ந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நோவாவை போல நான் எப்படி இருக்கிறேன் நோவா உலகம் முழுவதும் கெட்டு கிடந்தது இவர் தனிமையாக இருந்தார் தனித்துவமாக இருந்தார் ஹி வாஸ் யூனிக் அமங் எவ்ரி ஒன் தனித்துவத்தை அவர் பார்த்து கொண்டார் உலகம் 1000 பேர் சொல்லிட்டு போட்டோம் 10000 பேர் சொல்லிட்டு போட்டோம் சத்தியம் என்ன சொல்லுகிறது அதுதான் நம்முடைய வாழ்க்கை நோவா எப்படி வாழ்ந்தார் உலகமே கெட்டு கிடந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை தேவன் பார்த்து கொண்டார் அவர் அவருடைய கண்களிலே கிருபை பெரும் அளவிற்கு வாழ்ந்தார் நம்முடைய சமுதாயம் நம்மை அமிழ்த்தட்டும் நம்முடைய சமுதாயம் நம்மை நெருக்கட்டும் ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா எப்படி வாழ்கிறோம் நோவாவை போல உலகமே மோசமாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் 600 வருஷம் மெத்துசலா கூட இருந்து 243 வருடங்கள் ஆதாமுகிட்ட இருந்து நேரடியாய் கேட்ட தகவல்களை நோவாவின் இடத்துல இந்த மெத்துசலா சொல்லியிருக்கிறார் என்றால் அதெல்லாம் கேட்டு 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 வைராக்கியத்தோடு அவர் வாழ்ந்தார் நமக்கு என்ன குறை அவர்களுக்கு பைபிள் கிடையாது எடுத்து சொல்ல போ ஊழியர்காரர்கள் கிடையாது அவர்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததா யூடியூப் மெசேஜ் வந்ததா ஒன்றுமே கிடையாது ஆனால் அவர்கள் கேட்டதிலே தைரியமாக இருந்தார்கள் நீங்களும் நானும் எவ்வளவோ ரிசோர்ஸஸ் டிவியை திறந்தால் நமக்கு மெசேஜ் யூடியூப்பை திறந்தால் மெசேஜ் வாட்ஸ்அப்பை திறந்தால் மெசேஜ் போகிற இடத்துல மெசேஜ் போகிற வர எல்லாரும் ஆலோசனை கொடுக்குறாங்க எல்லா விதத்திலும் கையில் போதாக்குறைக்கு கையில் நம்முடைய சொந்த மொழிகளில் தேவனுடைய வார்த்தை கையில் இருக்கிறது எவ்வளவும் சொல்லி கொடுத்தும் அப்பொழுதும் நாம் மீறி நடக்கிறோம் என்றால் நான் எப்படி தேவனுடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் நோவா எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தைரியசாலியாய் அவர் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது நான் ரொம்ப வேதனைப்படுகிற ஒரு காரியம் இந்த ஊழியக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 250-300 ஊழியக்காரர்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கும் டைம் கிடைக்கிறப்போ அந்த அவங்களுடைய ஸ்டேட்டஸை போய் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன் போடுவாங்க என்னென்னா எங்கள் குடும்பத்தில் தேவன் ஆசீர்வதித்த ஒரு தேவதையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு அழகாக ஒரு குழந்தையினுடைய படத்தை போடுவாங்க அதில் என்ன வேதனைன்னு இங்கே கேட்கலாம் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற ஊழியக்காரர் சத்தியத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய வீட்டிலே பிறந்த குழந்தை தேவனுடைய குழந்தை என்று ஏற்றுக்கொள்கிற ஒரு ஊழியக்காரர் அந்த படத்தை பார்க்கும் பொழுது நெத்தியில் ஒரு கருப்பு புட்டி கன்னத்தில் ரெண்டு பக்கம் கருப்பு புள்ளியெல்லாம் வச்சு படம் போட்டிருக்கும் யாரை நம்பி இந்த காரியத்தை செய்கிறோம் யார் உனக்கு குழந்தையை கொடுத்தது யார் உன்னை ஆசீர்வதித்தது நீ யாருக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய் குழந்தைக்கு திருஷ்டி வைக்கிறாங்களாம் எதற்கு திருஷ்டி இந்த குழந்தை பொட்டு பொட்டு இது அந்த திருஷ்டி பொட்டு கருப்பு கலரில் அப்படி வச்ச உடனே உடனே அந்த குழந்தை சுகமாக வாழ்ந்துருமா வேக்சினேஷன் ஒன்றும் போட வேண்டாம் ஊசி ஒன்றும் போட வேண்டாம் வாழ்க்கை ஃபுல்லாக அது வந்து இந்த பொட்டு காப்பாற்றி கொண்டு போயிருமா ஒரு வசனத்தை வாசிங்க ஏசாயா புத்தகம் 47 அதிகாரம் 12 வசனம் 47 ஏசாயா 47:12 சவால் விடுறார் பேஜ் நம்பர் 854 பக்கம் ஏசாயா 47 அதிகாரம் 12 வசனம் நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகள் என்ன என்னன்னா பிளான் பண்ணுற நீ வாழ்க்கிறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறான் எப்படியாவது அவங்கள நாங்கள் நானும் மனைவியும் கல்யாணம் ஆன புதுசில் நாகர்கோவில் கன்னியாகுமரி கடற்கரைக்கு நாங்கள் போகும்பொழுது எதிர்த்தாப்பில் ஒரு வயசான பாட்டி அம்மா வந்து ஒரு கையில் குச்சி வச்சுட்டு ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னா நாங்கள் நின்னோம் நின்ன உடனே
பார்த்துட்டு உங்கள் மேலே நிறையா கண் திருஷ்டி இருக்குது, ஒரு வாய்ப்பாடு ஏதோ சொன்னாங்க. அதை நாங்கள் சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆகும், கூட உட்காந்திங்கன்னா அதை சொன்னோம்னா கண் திருஷ்டி எல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நல்லதுமா, அட்லீஸ்ட் 4 பேர் எங்களை அப்படியாவது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அதாவது திருஷ்டி பட்டுருச்சுன்னா ஐயோ குழந்தைக்கு ஏதோ ஆயிரும். நம்முடைய பிள்ளைகளை நம்மை பாதுகாக்கிறது பொட்டு வைக்கிற அந்த திருஷ்டி கருப்பு கலர் பொட்டு அல்ல. அறியாமல் செய்கிறவர்களை பற்றி நான் பேசவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு குழந்தையை தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார், அழகாய் அதை கொடுத்திருக்கிறார். பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதை பாதுகாப்பதற்கு தேவனுக்கு தெரியாதா? அதை பாதுகாப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்க மாட்டாரா? அதில் 3 டாட் அப்படி வச்சுட்ட உடனே அந்த குழந்தை பாதுகாத்துரும். அதான் கேட்குறார், உன் ஸ்தம்பன வித்தைகளை உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில், அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்க்கலாம். என்ன நடக்கும்? கண் திருஷ்டி பட்டுருச்சுன்னா பிள்ளை மெலிஞ்சு போயிடுச்சு. அந்த பாட்டிமார் வந்து சொல்லுவாங்க, வாந்தி வருது, சாப்பிட்டோன்னா வாந்தி வருது. இல்லை, யாரோ திருஷ்டி பட்டுருச்சு. அந்த அன்னைக்கு வந்தா அவ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி என்ன பண்ணாலும் நெட்டி எடுத்து, அப்போவே நான் நினச்சேன் நெட்டி முறிச்சா இவ வந்து இவ கண்ணு பொல்லாத கண்ணு, நீ 4 மிளகாவையும் என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கூடாது. அதெல்லாம் சுற்றி வச்சு நம்ம மக்கள் அதை பின்பற்றுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றி தூக்கி கொண்டு போய் தெரு முனையில் கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இதை எடுத்துகிட்டு போய் பிடிச்சி கொண்டு போய் ஆவியை கட்டுறது மாதிரி கொண்டு கட்டி தூக்கி போட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே வயிற்றாலெல்லாம் சரியாக போயிடும். என்ன நம்பிக்கை? யாரும் நம்பிட்டு போகிறாங்க, அவங்க நம்பிட்டு போகிறாங்க. உனக்கு என்ன வந்தது? பிள்ளையை கொடுத்து தேவன் அல்லவா, நான் அல்லவா உன்னை காப்பாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறாரே. உன்னுடைய ஸ்தம்பன வித்தைகளினாலே நீ காப்பாற்றி விட முடியுமோ? நோவாவின் காலத்தில் எல்லாம் மோசமாக இருந்தது, ஆனால் நோவா தனிமையாய் தனித்துவமாக இருந்தார். ஒரு நல்ல ஒரு உதாரணம்ல ஒரு சம்பவத்தை நாம் பாடத்தை இப்போ கற்றுக்கொள்ள வேண்டும். நோவாவின் பேழையில் எத்தனை பேர் உள்ளே போனாங்க தெரியுமா? எத்தனை பேர் போனாங்க? 8 பேர் போனாங்க. யார் யார் 8 பேர்? நோவா, நோவாவினுடைய மனைவி, நோவாவினுடைய 3 மகன்கள், அன்று அந்த 3 மகன்களுடைய மனைவிமார், 3 மருமகள்கள், 3 மகன், 6 பேர் ஆச்சு. நோவா 7, நோவாவினுடைய மனைவி 8. 8 பேர் தான் அந்த பேழைக்குள்ளார போகிறாங்க. ஏறத்தாழ 100 வருடங்கள் நோவா அந்த பேழையை கட்டுகிறார். அவ்வளோ பெரிய பேழையை கட்டுகிறார். அந்த பேழையை கட்டும் பொழுது கடற்கரை பக்கத்தில் கட்டலை, ஆற்று மணல் பக்கத்தில் கட்டலை, வெட்டாந்தரையில் கட்டி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பேர அழிவாக ஒரு மழை வெள்ளம் வரப்போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 100 வருடங்களாக அவ்வளோ பெரிய பேழையை ஊருக்கு மத்தியிலே கட்டி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த பேழையை கட்டுவதற்கு அநேக ஜனங்களை அவர் உதவிக்கு அழைத்திருக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் அதை கட்டி கொண்டிருந்திருக்க வேண்டும். எல்லாரும் திட்டிக்கிட்டே இருந்திருப்பான், எவ்வளோ கிறுக்குப்பா பெரிய இதுவர் தான் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறான், 100 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறார். 100 வருஷமாக நோவா பிரசங்கம் பண்ணுறார். உலகம் அழிய போது, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ஒழுங்காக வா, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, நீ கடைப்பிடி, நீ செய்கிறது தப்பு, இதெல்லாம் சொல்லி 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 100 வருடங்களாக, ஏறத்தாழ 100 வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது. காலம் நெருங்கிவிட்டது, நேரம் நெருங்கிவிட்டது. இப்போ அந்த 8 பேரும் உள்ளே போயிட்டாங்க. ஊர்லேருந்து எல்லா மிருகங்கள் எல்லாம் சாரசரையாக உள்ளே வருது, எல்லாம் உள்ளே போகுது. அப்போவும் இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கட்டுன எத்தனை பேர் வந்திருப்பான், அவருக்கு குடும்பங்கள் எத்தனை பேர் இருந்திருக்கும், எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போனது 8 பேர். அந்த 8 பேர்ன்ற சொல்லதை விட அவருடைய குடும்பத்தார் மாத்திரம்தான். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 100 வருடத்தில் அந்த கப்பல் கட்டின ஒருத்தன் கூட உள்ளே போகலை. கப்பலை கட்டுவதற்கு உதவி செய்த ஒருத்தர் கூட உள்ளே போகலை. 100 வருடமாக பிரசங்கம் செய்தும் இவர் ஆதாயப்படுத்தினது யார்? சொந்த குடும்பத்தை தக்க வைத்து கொண்டார். சொந்த குடும்பத்தை தக்க வைத்து கொண்டார். அது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து
கிறிஸ்துவுக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம அப்படியே அப்படியே ஆவியெல்லாம் பறக்கும், பயங்கர உற்சாகமாக இருப்போம். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் நிறையா சாட்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நாள் போக போக ஒரு வருஷம் போயிடுச்சு, ரெண்டு வருஷம் போயிடுச்சு, அப்படியே என்னாயிரும், அப்படியே சாஃப்டாகி ஸ்லோவாகி மெதுவாக அப்படியே வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். சொந்த மனைவி, சொந்த பிள்ளைகள், சொந்த மருமகள்கள் ஒரு மனுஷனை நீதிமானாக 100 வருஷம் வாழ்ந்திருந்ததை பார்த்துருந்ததுனால தானே குடும்பத்தை அவர் ஆதாயப்படுத்த முடிந்தது. நம்முடைய மனைவி நம்மை பார்த்து இவர் உத்தமன் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? நம்முடைய கணவர் நம்மை பார்த்து உத்தமி அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? ஆரம்ப காலத்தில் ஒரே நெருப்பு பறக்கும், காலம் போக போக அது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி, ஆமாம் அவளும் சர்ச்சுக்கு போகிறானா, வீட்டில் பண்ணுறதெல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்றாடா பார், வாயை தொடர்ந்தால் போதும், ஐயோ நமக்கே பயமாக இருக்கும், நீ என்னத்துக்கு டெய்லி சர்ச்சுக்கு போகிற, சாயந்தரம் வரும்பொழுது நீ தண்ணி அடிச்சுட்டு வர்ற அப்படின்னு இப்போ மனைவி கணவனை பார்த்து கேட்குறது. ஆரம்ப காலத்தில் உள்ள பரிசுத்தம் போயிருச்சு, நாளடைவிலே பாவங்கள் பெருகிவிட்டது. கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று பெயரெடுத்த தொடக்க கால வாழ்க்கை காலம் மாற மாற அது மழுங்கி விட்டது. ஆனால் நோவாவோ 100 வருடங்களாக தன்னுடைய குடும்பத்தாரை தன்னோடு சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு அதிகமாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்தவனாய் வாழ்வது ரொம்ப கடினம், குடும்பத்திற்கு உள்ளே நாம் குடும்பத்தை ஆதாயப்படுத்துவது ரொம்ப கடினம். நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து அவர்கள் வாழ வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காக இருந்தாலே அன்றி அவர்களை நாம் ஆதாயப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் எப்படி இருக்கிறானோ அதை பார்த்து மனைவி ஆதாயப்படுவாள், அதை பார்த்து பிள்ளைகள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள். மனைவி ஒழுங்காய் நடந்தால் அதை பார்த்து கணவன் ஆதாயப்படுத்தப்படுகிறான், அதை பார்த்து பிள்ளைகள் ஆதாயப்படுத்தப்படுகிறார்கள். கணவன் மாத்திரம் போக வேண்டியது மனைவி வீட்டில் உட்கார வேண்டியது, மனைவி மாத்திரம் போக வேண்டியது கணவன் வீட்டில் உட்கார வேண்டியது, பிள்ளைகள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும், கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல. இது எதை குறிக்கிறது? நோவாவை போல நான் இருக்கிறேனா? நோவா குடும்பமாய் ஆதாயப்படுத்தி கொண்டார். என்னுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது? என்னுடைய ஆதாம் எங்கே இருக்கிறார்? என்னுடைய ஏவாள் எங்கே இருக்கிறாள்? என்னுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? நோவாவை போல நான் வாழ்கிறேனா? சீர்கட்டதாய் சமுதாயம் இருக்கட்டும், சீர்கட்டு போகட்டும் உலகம், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்வேனா? அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 6:9 வாசித்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் 6:9 கவனிச்சிங்களா? நோவா எப்படி இருக்கிறாராம்? நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். ஆங்கிலத்தில் ஜஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறார். நீதிமானும் உத்தமனாக இருந்தான், அவர் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதனால தான் அவரை பார்த்த மனைவியும் அவரை பார்த்த பிள்ளைகளும் அவரோடு உள்ளே போவதற்கு அவர்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள். நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய குடும்பம் நம்மை பின்தொடர வேண்டும். கணவனை பார்க்கிற மனைவியும் மனைவியை பார்க்கிற கணவனும் தேவனுக்கு நேராய் வர வேண்டும். அந்த பேழைக்கு உள்ளே தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போவதற்கு நோவாவுடைய வாழ்க்கை காரணமாக இருந்தது. நித்திய ஜீவன் என்ற பேழைக்குள்ளே கொண்டு போவதற்கு உங்களுடைய நம்முடைய வாழ்க்கை காரணமாக இருக்க வேண்டியது அவசியம். நோவாவை போல நான் வாழ்ந்தால், நோவாவை போல நான் வாழ்ந்தால் நான் என்னுடைய குடும்பத்தை கொண்டு சேர்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தை நான் வீணடித்து விடுகிறேன். உலகம் மோசமாயிருக்கட்டும், தேசம் மோசமாயிருக்கட்டும், சமுதாயம் மோசமாயிருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை உத்தமமாயிருந்தால் நான் தேவனுடைய சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வோம், நம்முடைய குடும்பம் ஆதாயப்படும். அந்த பேர் அழிவிலே நோவாவின் முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது போல தேவனுடைய வருகையிலே, கிறிஸ்துவனுடைய வருகையிலே நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். யாருமாய்
எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இந்த தொழுகையை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே என்று சொல்லி இந்த பாடலை பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வருவாய் தருணம் இதுவே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை நோவாவை போல இருக்க வேண்டும் என்பதை நாம் நிலைத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து கடந்து செல்வோம். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும் கூடுவிட்டு ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே அழகுமாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகுமாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதேவன் ஆண்டவரை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே இயேசுவண்டே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே இந்த நாளிலே பரலோக ராஜ்யம் களி கூறும்படி